வணக்கம். விவேகா கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு முழு கோழியில 10 வகையான கிரில்டு சிக்கன் ஓவன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம், ஒரு முழு கோழியை வந்து 10 வகையான ரெசிபிஸ் பார்த்திருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து கிரில்டு சிக்கன் தான் நம்ம பார்க்க போறோம். உடனே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏற்கனவே நம்ம வந்து முழு கோழியை வந்து கிரில் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நான் பண்ண போறது அந்த சிக்கனோட பார்ட்ஸ், மொத்தமா எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியா பிரிச்சு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ரெசிபி நான் பண்ண போறேன். அதுவும் கிரில்டு சிக்கன். எல்லாருக்குமே இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல கிரில்டு சிக்கன் அப்படின்னாலே ரொம்ப ஃபேவரட் ரெசிபியா ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரெஸ்டாரண்ட்ல போய் தான் நம்ம இந்த கொரோனா டைம்ல சாப்பிடணும்னு இல்ல, வீட்லயே ரொம்ப சுலபமா நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல, அதாவது திவேகா கிச்சன் சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேரு பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்து இப்போ நீங்க வந்து வியூவர்ஸா இருக்கிறவங்க என்னோட சப்ஸ்கிரைபரா வந்து கிளிக் பண்ணி எங்களுடைய ஒரு ஃபேமிலியில நீங்களும் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால நீங்க வந்து எப்பயும் வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை வந்து பிரஸ் பண்ணா உங்களுக்கு டொயின் டொயின் வந்து நான் வீடியோ போட போட உங்களுக்கு மெயில் வரலாம், இல்ல நோட்டிபிகேஷன் வரலாம். இருந்தாலும் நான் உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதான் நீங்க வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. இதனால நான் வந்து ஒரு கிரியேட்டிவா, இல்ல எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா வந்து ரெசிபிஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையா இருக்கும். சோ மறக்காம வியூவர்ஸா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபரா வாங்க, எங்களோட ஃபேமிலியில இணைந்து இருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லெமன் ஹெர்பல் சிக்கன் தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் தை பீசஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம மேரினேஷன் பண்ணணும். ஸோ 1 teaspoonக்கு சில்லி ஃபிளக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 teaspoon சால்ட்டு, 1 teaspoonக்கு ரோஸ்மேரி, 1 teaspoonக்கு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 lemonஓட ஜூஸை நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 teaspoonக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பிசைஞ்சி, ஸோ இந்த மசாலாவை வந்து இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா போட்ட மாதிரி இருக்காது, ஆனால் வந்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து, நம்ம லேம்ப் சப் சாப்பிட்ருப்பீங்க ரெஸ்டாரண்ட்டில், ஸோ அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். நான் லேம்ப் சப் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்டதே இல்லையம்மா, இந்த மாதிரி சொன்னால் என்ன பண்ண நினைப்பாங்க? இல்ல நிறைய பேர் சாப்பிட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. இல்லனா ரெஸ்டாரன்ட் என்னன்னு சொல்லிடு. நெஞ்சு கறி. ஓகே, அப்படி சொல்லு, அத சொல்றதை விட்டுட்டு ரெஸ்டாரன்ட்ல போயிட்டு நம்ம கபாப் கிரில் ஐட்டம் சாப்பிடுவோம் இல்லையா, ஒரு ஹெர்பல்ல அந்த டேஸ்ட் இதுல வரும். இப்போ மசாலா ஃபுல்லா தடவியாச்சு, இதுக்கு மேல வந்துட்டு நம்ம பூண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கேரட் சீவதுல இந்த மாதிரி சீவிக்கலாம். இப்போ பாருங்க, பூண்டெல்லாம் நல்லா சீவி போட்டிருக்கோம், இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளுடைய லெமன் ஹெர்பல் சிக்கன் வந்து மேரினேஷனுக்காக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 20 minutesலேருந்து ஒரு 30 minutes வரைக்கும் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு வந்து சிக்கன் கிடைக்கும். ஸோ ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரெட் சில்லி சிக்கன் ரெசிபி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 தொட பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 teaspoonக்கு மஞ்சள் தூள், 1/2 teaspoonக்கு மல்லித்தூள், 1/2 teaspoonக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 teaspoonக்கு மிளகாய்த்தூள், 1/2 teaspoonக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இப்போது மசாலாலாம் போட்டாச்சு, நல்லா இதை வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த சிக்கன் மேலே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க.
தோலா இருக்கும். சோ தோல் இருந்ததுன்னா அதுக்கு உள்ளயும் சேர்த்து அப்ளை பண்ணி விடுங்க. லைட்டா கிழிச்சு கூட விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கார மசாலா வந்து உள்ள இறங்கி நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்போ இத மசாலா ஃபுல்லா நம்ம வந்து தடவியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மேரினேஷன் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் வந்து மலாய் சிக்கன் தான் ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து மேரினேஷன் பாத்திரலாம். இதுல வந்து நான் வந்து பிரெஸ்ட் பீஸா ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து கிரீன் குடமிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். அதையும் இதுலயும் சேர்த்து மசாலா தடவணும் அப்படின்னா கிரில் ஸ்டிக்ல வைக்கும் போது நல்லா இருக்கும் ஃபிளேவர். ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கறி கம்மியா தான் இருக்கு, அதனால எல்லாமே மசாலா ஐட்டம்லாம் கம்மியா தான் போட போறேன். 1 டீஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு குக்கிங் கிரீம். இந்த மலாய் சிக்கனுக்கே வந்து இந்த குக்கிங் கிரீம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு அதாவது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவை ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பண்ணலாம். இப்போ மசாலா ஃபுல்லாக தடவியாச்சு. இதை நம்ம வந்து ஸ்டிக்லே வச்சுட்டு ஊற வச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து குடமிளகாவை வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பீஸ் பாத்துமா அங்க பாத்து இது பண்ண வரல உள்ள சொல்லிடாது. நீ சிக்கனோட தான் சாப்பிட்ற ஐடியா இருக்கு, பனசிக்கிட்டே சாப்பிட்ற ஐடியா கிடையாது. இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். இல்ல இல்ல ஃபிங்கர் ஃப்ரைஸ் எல்லாம் வேணாம் நமக்கு, சிக்கன் ஃப்ரை மட்டும் போதும். ஓகே பாருங்க, குச்சியில எல்லாத்தையும் நான் சொருவி வச்சுட்டேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிருவோம். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து கிரீன் சிக்கன். ஸோ இதுக்கு வந்து பிரஸ்ட் பீஸ் தான் ஒரு 6-7 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கிரீன் கலர் மசாலா வந்து அரைக்கணும். ஸோ இதை எட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்க அப்படியே பச்சை பச்சின்னு இருக்கா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. ஸோ 6-7 கருவேப்பிலை இலை, புதினா 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, கொத்தமல்லியும் அதே அளவு, 1 துண்டு இஞ்சி, 1 பூண்டு, 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னொரு 1 பச்சை மிளகாயும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை வந்து நம்ம கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். 1/2 ஸ்பூன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் 2 டீஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சிக்கன் கூடயே வந்து நம்ம வந்து எல்லோ கலரு குடமிளகா போட்டுக்கலாம், எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சதை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மசாலாவை பரட்டிக்கோங்க. மாமா உப்பு ஆட் பண்ணல, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுவோம். கூட தானே நிற்கிற, உப்பு ஆட் பண்ணலன்னு சொல்ல மாட்டியா? என்ன வார்த்தை வரலையா? தப்பு பண்ணவங்களா வார்த்தை எல்லாம் வராது. இப்போ நம்ம மசாலா சுள்ள தடவியாச்சு. இதை நம்ம வந்து கிரில் ஸ்டிக்கில் வந்து சொருவிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து குடமிளகாவை சொருவிட்டு அதுக்கப்புறமா 1 சிக்கனை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சொருவிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக குச்சியில் சொருவியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து காஷ்மீரி ரெட் சிக்கன். ஸோ இதுக்கு வந்து பிரெஷ் பீஸ் வந்து 1/5 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மேரினேஷன் தான் பண்ணணும். ஸோ வந்து 1/4 டீஸ்பூனுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேன்சிக்காக இதில் வந்து நான் க்ரீன் கலர் குடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு பெப்பர் பவுடர் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ மசாலா ஃபுல்லாக வந்து தடவியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து குச்சியில் நம்ம வந்து சொருவிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பெப்பர் எடுத்துக்கிறேன். பெப்பரா? யா, பெல் பெப்பர். அடுத்ததான் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். யா, பெல் பெப்பர்னா தெரியாதா உனக்கு? இங்கிலீஷ் தெரியாதமா? அப்படியா, சரி சாரி.
இப்போ குச்சில நல்லா சர்வி ஆச்சு, இதையும் நம்ம ஆஃப் அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சை வந்து ஓவன்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து மலாய் சிக்கன் எடுத்து வைக்கிறோம், அடுத்து கிரீன் சிக்கன், நெக்ஸ்ட் ரெட் சிக்கன், காஷ்மீரி ரெட் சிக்கன் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வாவ் தொடக்கறி, அடுத்ததா வந்து லெமன் ஹர்பல் சிக்கனையும் எடுத்து நம்ம வந்து இது கூட வச்சிடலாம். ஸோ இப்போ இதை ஓவன் உள்ள நம்ம வந்து வச்சிடலாம். பொறுமையாக வைமாமா. ஓகே, ஓவன் ஆன் பண்ணிடலாமா? முதல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்கு வைக்கிறீங்க? ஆஃப் அன் அவர். டபுள் சைடு வச்சுக்கோங்க, 220 டிகிரி டபுள் சைடு வைக்கிறேன். ஓகே, ஆஃப் அன் அவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம். திருப்பிலாம் போட தேவையில்லை. ஓகே, ஏன்னா டபுள் சைடு தானே வச்சுருக்கோம், அதனால மேலே கீழே அது வந்து வெந்துடும். ஓகே மாமா, ஓவனை வந்து ஒரு நிமிஷம் பாரு, ஒரு நிமிஷம் வந்து பாரு. மாமாவா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி சொல்லு. சொல்லுவா, எல்லாமே ஆன் பண்ணிட்டியா? ஓகே தான். ஒரு 220 டிகிரி டபுள் சைட், அப்புறம் 30 மினிட்ஸ். பவர் யார் ஆன் பண்றது? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். பவர் ஆன் பண்ணுங்க. ஆக்சுவலாக என்ன தெரியுமா, செட்டிங் பண்ணிட்டு நேராக போய் பிளேட்டு கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணுவேன். அதான் டிக்ஸு. யாரை ஏமாத்துறேன் நீனு? பவரே ஆன் பண்ணாமல் சிக்கன் உனக்கு வெந்துருமா? வாட்ட. இப்போ 20 நிமிஷம் ஆகி நான் ஓவன்லேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்மளுடைய 5 types ஆஃப் சிக்கன் ரெசிபி, கிரில்டு சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த 5 ரெசிபியை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய காரத்துக்கு பெப்பர் பவுடர், அவ்வளோதான் இதோட மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை தடவியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய கிரில் ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்னை வந்து என்ன பண்ணணும், எங்கே பாருங்க, ஃபுல்லா வந்து சுருட்டி விட்டாச்சு சிக்கன் ஸ்கின். இதை வந்து ஒரு 1/2 நேரம் வந்து ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து போர்ச்சுகீஸ் சிக்கன். ஸோ இதுக்கு வந்து இந்த முதுகு தண்டு இந்த மாதிரி சத பகுதியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மசாலா மேரினேஷன் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பியூரி, இது ஒன்றும் இல்லை, டொமேட்டோவை வந்து அரைச்சி கட்டியாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு சில்லி பவுடர். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ மசாலா ஃபுல்லாக தடவியாச்சு, இதை வந்து 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தோம் அப்படின்னா குமின் பெப்பர் கிரில்டு. இதுக்கு வந்து நான் வந்து விங்ஸ் பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு போடுறேன். 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போது மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, இதை 1/20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இது என்ன சிக்கன் பேர் சொல்லுமாமா? நம்ம குஷன் பண்ணுறியா? போர்ச்சுகீஸ், போர்ச்சுகீஸ் சிக்கனை எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. உண்மையை சொல்லு, மறந்துட்டு தானே? மறந்துட்டு தானே? ஆமாம், உண்மையை நான் ஒத்திக்கிட்டேன் மாமா. அடுத்து ஸ்கின் எடுத்து வைங்கள். ஸ்கின்னா? வெரி குட்.
நம்ம எண்ணெய் ஊத்தாமலே ஓவன்ல அவ்வளவு எண்ணெய் இருக்குல்ல. ஆமா, எல்லாம் அந்த ஸ்கின்ல இருந்து வரது எண்ணெய் தான. அது வந்து நம்ம செக்கன் இந்த மாதிரி அது வந்து கூட வந்து ஒரு எண்ணெய் ஃபேக்டரி வச்சிருக்கு. சிக்கன் மட்டன் இந்த ஐட்டம் எல்லாமே இதுல இருந்தே எண்ணெய் ஏத்த. நம்ம எப்பயுமே வந்து மட்டன் கபாப் எல்லாம் வச்சோம்னா அதுல இருக்கிற எண்ணெய் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது அந்த அளவுக்கு ரவுண்ட் தானே இருக்கு, கொஞ்சமா இருக்கு. இப்போ ஓவன் உள்ள வச்சிடலாம். ஆமா, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பவரை மட்டும் ஆன் பண்ணிடுங்க. அரை மணி நேரம் வச்சிருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து இதுல ரெண்டு ரெசிபி நான் பண்ண போறேன். ஒன்னு சிக்கன் கபாப், இன்னொன்னு வந்து ஸ்டஃப்டு சிக்கன் மசாலா. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய போன்லெஸ் சிக்கனை நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். பிளெண்டர் இருந்தாலும் பிளெண்டர் ஓகே, இல்லை மிக்சிலேயே நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நல்லா வந்து மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே, சிக்கனை நம்ம அரைச்சாச்சு. அடுத்ததான் வந்து இதுக்கு வந்து மசாலா, அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 6-7 கருவேப்பிலை இலை, 10-15 புதினா இலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை. இதையும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு, பொடி பொடியாக பொடி பொடியாக அரைச்சாச்சு. அப்பதான் இல்லைன்னா ரொம்ப அரைச்சோன்னு வச்சுக்க, ரொம்ப லிக்விடா ஆகக்கூடாது. ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்டிக்கில் வந்து இதை வந்து சொருவிக்கலாம். ஓகேங்களா? பாப்பா அதனால அவங்க போயிட்டாங்க, அதனால் நான் கன்யூ பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்டியூட்டு, நான் வந்து மெயின் இது கிடையாது, மெயின் ரோல் கிடையாது, சப்ஸ்டியூட் தான் நான். ஓகே, ஒரு கொடை மிளகா கிடையாது, இது என்ன மிளகா, இது வந்து பஜ்ஜிலாம் போடுற மிளகா. ஓகே, இதில் உள்ள லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்தாச்சு, உள்ளே வந்து சிக்கனை வந்து ஸ்டப் பண்ணி விட்றலாம். எப்பயுமே வந்து மிளகாக்கு மேலே தான் வந்து பஜ்ஜி மாவு இதாக தருவோம். இப்போ மிளகாக்குள்ளே வச்சுருக்கோம், பார்ப்போம். நல்லா இருக்கும், செமையாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஆமாம்ப்பா, பார்க்க தானே போகிற மிளகாவோட ஆட்டத்தை. என்னப்பா ஏதோ வந்து கவாலி கவாலியோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க. ஓகே, இதில் வந்து நல்லா உள்ள கறியெல்லாம் ஸ்டப் பண்ணியாச்சு, கொஞ்சம் மேலே லைட்டாக மொசரில்லா சீஸ் இது உள்ள வச்சு விட்ருவோம். அது அப்படியே கட் பண்ணால் நல்லா அந்த பீஸாலாம் சாப்பிட போகிறோம்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த சீஸும் நல்லாயிருக்கும் மெயினாக. நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ எடுத்து உள்ள இருக்க சீட்ஸ்லாம் வெளில எடுத்துங்க. எடுத்துட்டு கொஞ்சம் சிக்கன் ஸ்டப் பண்ணிடலாம். ஓகே, லைட்டாக இது மேலே வந்து மொசரில்லா டாப்பிங்ஸ். வாவ், பாருங்க 10 ரெசிபியும் பக்காவா ரெடி ஆகிடுச்சு. பக்கா விருந்து மாதிரி இருக்குல்ல? சம விருந்து மாதிரி இருக்கு. இதுக்கு தொட்டுக்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரீன் சிக்கன் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இந்த தொட்டுக்க வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததான் வந்து அம்மூஸ், அது மேலே லைட்டாக காஷ்மீரி பவுடர் வந்து தூவி விட்டுருக்கேன். நம்மளுடைய 10 ரெசிபி விருந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. என்னென்னு சொல்லுவோம் அப்போ தான் தெரியும். இது வந்து ஸ்கின் பெப்பர் ஃப்ரை, கிரீன் சிக்கன். நீ சொல்றியா காவியா? நீ சொல்றியா? இது கிரீன் சிக்கன். சொல்லு. இது மலாய் சிக்கன். இது வந்து காஷ்மீரி ரெட் சிக்கன். ஓகே. அப்புறம் இது ஸ்டஃப்டு டொமேட்டோ. இது ரெட் சிக்கன். அடுத்ததா வந்து இது வந்து சிக்கன் கபாப்.
இதுவும் சிக்கன் கபாப். இது வந்து ஸ்டஃப்டு சிக்கன். இது போர்ச்சுகீஸ் சிக்கன். இது வந்துட்டு லெமன் ஹெர்பல் சிக்கன். இது வந்து கியூமின் பவுடர் சிக்கன். பக்காவா வந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 வகையான சிக்கன் கிரில் ரெசிபி பார்த்திருப்போம். இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எண்ணெயே இதுல எதுலயுமே நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணல. ஒரே ஒரு ரெசிபில ஆலிவ் ஆயில் கொஞ்சமா தான் ஆட் பண்ணிருந்தேன். மத்த எல்லாத்துலயுமே நம்ம வந்து சிக்கனை ஃபுல் சிக்கல் போட்டதுனால அதுல வந்து ஸ்கின் எல்லாம் இருக்கு இல்லையா, கொழுப்பு, அதெல்லாமே வந்து எண்ணெயா வந்திருக்கும். சோ நமக்கு இந்த மாதிரி கிரில் சிக்கன் பண்ணும் போது எண்ணெயே தேவைப்படாது. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓவன் இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இல்ல ஓவன் என்கிட்ட இல்ல, நீ இந்த ரெசிபி எல்லாம் போட்டா நான் எப்படி பாக்குறது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் திட்டாதீங்க. ஓகேங்களா? ஓவன் இல்லாத வீட்டில் எப்படி நம்ம வந்து கிரில் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தீரேகா கிச்சன்ல 100வது வீடியோவா வந்து ரீச் பண்ண போறோம். சோ அந்த 100வது வீடியோவை ஒரு ஸ்பெஷலான வீடியோவா நாங்க வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த ஸ்பெஷல் வீடியோவோட பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்ன்றத பாக்கலாம். பாக்கலாமா மாமா? பாக்கலாம், ரிவீல் பண்ணலாம் கண்டிப்பா. அந்த ஏன்னா இப்ப எங்களுக்கு கிட்ட எங்களுக்கு அது தெரியாது. அந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட வந்து சீக்கிரமா உங்களுக்கு விரைவில் காணப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல வித்தியாசமான மற்றும் ஆரோக்கியமான மற்றும் பிளாக் உடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கொத்தமல்லி